இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொய்யா செடியை கட்டிங்ஸ்லேருந்து எப்படி முழுசாக உருவாக்கன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தாக இருக்க ஒரு கொய்யா செடி, அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க ஒரு கொய்யா செடியிலேருந்து எந்த ஒரு நோயுமே இல்லாத ஒரு நல்ல செடியாக இருக்கணும். அந்த செடியிலேருந்து ஒரு பென்சில் சைஸ் திக்னஸ் இருக்க ஒரு தண்டை நம்ம எடுத்துக்கணும். இந்த பென்சில் சைஸ் திக்னஸில் இருக்க தண்டிலிருந்து தான் நம்ம புது செடியை உருவாக்க போகிறோம். நான் இப்போ இந்த உங்களுக்கு காட்டுற மாதிரி ஒரு நல்ல பென்சில் சைஸ் இருக்க திக்னஸில் ஒரு குச்சியை வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த குச்சியில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 அஞ்சு முளைக்கும் திறன் இருக்கக்கூடிய கணுக்கள் இருக்க மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதிலிருந்து துளிர் உருவாக்கம் நல்லபடியாக இருக்கும். அடுத்தது அதில் அடிப்பகுதியை நம்ம லேசாக சீவி விடணும். அதாவது இந்த அடிப்பகுதியில் நான் இப்போ உங்களுக்கு கத்தியில் காட்டுற மாதிரி லேசாக ஒரு ரவுண்டு மாதிரி கிழிச்சுக்கோங்க. கிழிச்சிட்டு அதோட மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த மேல் தோலை சீவி எடுக்கிறோன்னா, அந்த பட்டைக்கு அடியில் கேம்பியம் லேயர்னு சொல்லக்கூடிய ஒரு திசு இருக்கும். இந்த கேம்பியம் லேயர்லேருந்து தான் நமக்கு புது வேர்கள் உருவாக்கம் வரும். அதுக்காக நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரளவுக்கு மேலே லவசாக சீவி எடுத்துக்கோங்க. செடியை ரொம்ப காயப்படுத்திட வேணாம், மேலே லைட்டாக சீவி எடுத்திங்கன்னா போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலரில் ஒரு லேயர் மாதிரி தெரியும். இந்த வெள்ளை கலரில் இருக்க லேயர் தான் கேம்பியம் லேயர். இதிலிருந்து தான் நமக்கு புதுசாக வேர் உருவாக்கம் வரும். அடுத்தது இப்போ நர்சரியிலலாம் பார்த்தீங்கன்னா, அதிக அளவு செடிகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க வேர் பிடிச்சி வர்றதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டோல் பியூட்ரிக் ஆசிட். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம நேச்சுரல் ரூட்டிங் ஹார்மோன் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோத்துக்கத்தாலையில் பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணிலிருந்து எந்த பூஞ்சாணமும் டெவலப் ஆகி செடியை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரூட்ஸ் ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஏஜெண்ட்டாகவும் இந்த சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. அதுக்காக தான் நம்ம சோத்து கத்தாலையில் இந்த மாதிரி அந்த கேம்பியம் லேயர் பகுதியை மட்டும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட மண் கலவை. இந்த மண் கலவை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30% வந்து 30-35% நம்மளோட நார்மல் கார்டன் சாயில், அது வந்து செம்மண்ணாக இருக்கலாம் இல்லைனா கரிசல் மண்ணாக இருக்கலாம். ஒரு 20% பார்த்திங்கன்னா மணல் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 50% பார்த்திங்கன்னா தேங்காய் பஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பஞ்சு எப்படி செய்கிறேன்னு தெரிலன்னா, நான் அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி தேங்காய் பஞ்சு யூஸ் பண்ணுறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடிக்கு நீர்பிடிப்பு பகுதி வந்து அதிகமாக இருக்கும். நீர் வந்து நல்லா உறிஞ்சி வச்சு தேவையான டைமில் கொடுக்கும். அதே சமயம் வேர் ஓட்டத்துக்கு தேவையான ஓரளவுக்கு நல்லா மிருதுவாக இருக்கனால வேரோட்டமும் அதிகப்படியாக இருக்கும். அதுக்காக நம்ம தேங்காய் பஞ்சு இந்த மண் கலவையில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த மாதிரி மேலே நான் மண்ணை கொட்டி செடி வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக நல்லபடியாக கெட்டியாக இருக்க மாதிரி நான் மண்ணை கொட்டி வச்சிடுறேன். அடுத்தது முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா, தண்ணீர். தண்ணீர் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றி சொத சொதன்னு தேங்கி இருந்ததுன்னா செடிகள் அழுகி போயிடும், வேர் உருவாகாது. அதனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து ஈரப்பதம் சரியான அளவில் இருக்க மாதிரி நம்ம தேவையான அளவு தண்ணீர் ஊற்றினால் மட்டும் போதுமானது. அதே சமயம் நம்ம தேங்காய் பஞ்சு யூஸ் பண்ணியிருக்கனால அதில் நீர்பிடிப்பு திறன் அதிகமாக இருக்கும், வேணுங்கிற தண்ணியை அதுவே உறிஞ்சி வச்சுக்கும். அதனால் வேருக்கு வந்து அடிக்கடி தண்ணீர் விட தேவையில்லை. செடிகள்லாம் இப்போ நர்சரியில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் சேம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த மிஸ்ட் சேம்பரில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால துளிர்கள் வந்து சீக்கிரமாக விட்டு வளரும். நம்ம இப்போ ஒரு செடிக்காக மிஸ்ட் சேம்பர் போட முடியாது, அதுக்காக ஒரு ஈஸியான சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக இருக்க ஒரு பாலித்தீன் கவரை வச்சாவே போதுமானது. இந்த பாலித்தீன் கவர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தண்டு பகுதியை முட்டாமல் இருக்கணும், தேவையான சைஸுக்கு பார்த்து வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாலித்தீன் பேக் வந்து மேலே தண்டு பகுதியில் முட்டுச்சுன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, லேசாக காற்றடிக்கும் போதோ ஏதோ ஆகும்போதோ தண்டு பகுதியை ஆட்டி விட்டுரும். அதனால் அடியில் அந்த ஒரு இடைவெளி ஏற்படுத்திடுறதுனால வேர்கள் உருவாக்கம் சரியாக இருக்காமல் போயிடும். அதனால் தண்டு பகுதியிலேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் தள்ளி இருக்க மாதிரி ஓரளவுக்கு நல்லா பெரிய கவராக எடுத்து அந்த தண்டு பகுதியை செடியோட சேர்த்து இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி மூடிடுங்க. நான் இப்போ இதை உள்ளே வச்சுட்டு, செடி உள்ளே வச்சுட்டு அடிப்பகுதியில் லேசாக வச்சு முழுசாக, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் கேப் இருக்க மாதிரி இருக்கும், தண்டுக்கும் மேல் அந்த கவரோட மேல் பகுதிக்கும் ஒரு நூலை வச்சு நல்லா அடியில் இறுக்கி கட்டிடுறேன். இந்த மாதிரி இறுக்கி கட்டும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெளியில் இருக்க வெப்பநிலைக்கு தண்ணீர் ஆவியாகி போகும், அந்த ஆவியாகிற தண்ணீர் வந்து இந்த கவருக்குள்ளேயே இருக்கும். அதனால் அந்த இடத்துக்குள்ளே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இந்த ஈரப்பதம் பார்த்திங்கன்னா நம்ம துளிர்கள் வளர்வதற்கு தேவையானதாக இருக்கும். இப்போ இதே எடுத்துகிட்டு போயிட்டு நார்மலாக நம்ம நிழலில் வச்சோன்னா இந்த செடியிலேருந்து துளிர்கள் வராது, தண்டிலிருந்து துளிர்கள் முளைச்சி வராது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம கவர் போட்டு மூடி வைக்கிறோம். இந்த மாதிரி கவர் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணீர் வந்து
ஏற்கனவே ஊற்றின தண்ணீரே போதுமானது. நல்ல ஈரப்பதம் உள்ளே தக்க வச்சுக்கிறதுனால தண்ணீர் வெளியே போகாது, அதனால் தண்ணீர் ஊற்ற தேவையில்லை அடிக்கடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வச்சு கொண்டு போய் வெயில் படாமல் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கணும், அந்த சமயம் வெயில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நிலப்பாங்கான இடத்துல நம்ம இந்த அமைப்பை வச்சிடணும். இதை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே வந்து நம்மளுக்கு நல்லபடியாக வேர்கள் உருவாகி செடியும் நல்லபடியாக முளைச்சி வந்துடும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ ஒரு 18 நாள் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி துளிர் வருது அப்படின்றதுக்காக நான் எடுத்து காட்டுறேன். வீடியோக்காக தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதே நீங்கள் வந்து 45 நாள் வந்து 45 to 60 நாள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொழுந்துகள் நல்லபடியாக தலைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கவர் எடுத்துகிட்டு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல அடியில் இருக்க பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அந்த மண்ணோடு சேர்த்து கொண்டு போய் வைங்க. வேர்களை வந்து டேமேஜ் பண்ணாமல் பார்த்து எடுத்துகிட்டு போய் வைங்க. இப்போ ஒரு 18 நாள் கழித்து துளிர்கள் அருமையாகவே வந்திருக்கு, உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு 4 இடத்துல வந்து துளிர்கள் அருமையாகவே தலைஞ்சு வந்திருக்கு. நீங்கள் இதையே 45 நாள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக துளிர்கள் தலைஞ்சு வந்துடும். நான் மறுபடியும் இதை கவர் போட்டு மூடி வச்சிட்றேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். வீட்லேயே ஈஸியாக கொய்யா செடியை நம்மளாலையும் உருவாக்க முடியும். விதையை கம்பேர் பண்ணும், விதை போட்டு முளைக்கிற செடிக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். இது வந்து சீக்கிரமாகவே நமக்கு காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். விதையிலேருந்து போட்டோன்னா அது அவ்வளோ சீக்கிரம் காய்களை கொடுக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். Thank you.